ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த ஃபார்மாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு கூகுளில் டைப் பண்ணிங்களாலே வந்துடும். ஸோ கிளிக் என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விஎஸ்பி சர்வீஸ் போர்ட்டலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அது எப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்ளை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ ஓட்டர் ஐடி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா அது ஹிந்தியில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை லாங்குவேஜ் போட்டிருக்கேன், அதை இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஆர் கான்ஸ்டிடியூன்சி, அது எந்த தாலுக்கு அந்த ரிலேட்டடாக வரும் அது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி தான் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ஷிஃப்ட் ஏரியா ஷிஃப்ட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இந்த கான்ஸ்டிடியூன்சி ஷிஃப்ட் பண்ணுறீங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதுன்னே போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ், அதில் உங்கள் நேம், அப்பா பேர், அம்மா பேர், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்நேம் இருந்துச்சுன்னா சர்நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் ஆஃப் த ரிலேட்டிவ் அப்ளிகேண்ட், அப்பா பேர், அம்மா பேரை போட்டுக்கோங்க. அவங்க எந்த ரிலேஷனும் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணி கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ 1968. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் இது ஜெண்டர், மேல் ஃபீமேல், ட்ரான்ஸ்ஜெண்டர், அது எந்த இதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்குறாங்க, கரண்ட் அட்ரஸ், ஹவுஸ் நம்பர் எல்லாம் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது மேண்ட்ரியாக ஃபில் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேட்ட ரெண்டு அட்ரஸும் சேம்னா சேமாக சேபாக போட்டு கிளிக் பண்ணி போய்க்கலாம். இந்த ஃபேமிலி ஆர் நேபர் எபிக் நம்பர்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓட்டர் ஐடியோட நம்பர் அதுதான், நம்ம ஃபேமிலி பேரண்ட்ஸோட ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒரு நம்பர் ரெஃபரன்ஸ் மாதிரி. பட் அது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டிசபிலிட்டி அது ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆப்ஷனாக தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து எப்படின்னா, ஜேபெக், பிஎன்ஜி இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், அது லெஸ் தென் 2 MB. ஸோ உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் ஏஜ் டிக்ளரேஷன் இந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, இது எப்படின்னா 21+ தாண்டி நீங்கள் பண்ணலைன்னா, ஓட்டர் ஐடி அப்போ தான் புதுசாக எடுக்கிறீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. இதில் உங்கள் பேர் போடணும், சன் ஆஃப், டாட்டர் ஆஃப் அதை போட்டுக்கோங்க. ஆர்ஓனா ரீஜியன். ஸோ ஐ ஹவ் அப்ளைடு எலக்ட்ரல் ரோல், அது எந்த கான்ஸ்டிடியூன்சின் அந்த தாலுக்கு அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சைன் போட்டு அதில் டேட்டும் பிளேஸும் போட்டு இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. லெஸ் தென் 2 MB அது அப்லோட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப். ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் மார்க் ஷீட் கொடுக்கலாம், 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் நீங்கள் மார்க் ஷீட்டே கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, எதுவும் வச்சாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது டிக்ளரேஷன் கண்ட், இது நீங்கள் எந்த டவுனாக, வில்லேஜாக, அது அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அதுவும் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அட்ரஸில் எவ்வளோ நாளாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அது ஒரு டேட்டு போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ், டேட், அது நம்ம அப்ளை பண்ணுற டேட் தான் அதில் வரும். அதுக்கப்புறம் அந்த கேப்சா அந்த கோடை இதில் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, ப்ராசஸ் முடிஞ்சிடும். லோடாக கொஞ்சம் டைம் ஆகும், முடிஞ்சிடும். அது எப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். பட் அந்த ரெஃபரன்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கு சேம் இது ஓப்பன் பண்ணி உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் போட்டு நீங்கள் ட்ராக் ஸ்டேட்டஸ் அடித்தாலே உங்களோட அது எது எப்படி இந்த ப்ராசஸில் இருக்குன்னு அதை காமிக்கும்.